உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஆசை, பட் எங்க ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல, எனக்கு ஒரு ஐடியா இல்ல, எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல, இப்பெல்லாம் யோசிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் பண்றதுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஃபர்ஸ்ட் திங், நீங்க என்ன ஆஃபர் பண்ண போறீங்க? அண்ட் செகண்ட் திங், மோர் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க யாருக்கு ஆஃபர் பண்ண போறீங்க? இந்த ரெண்டு நீங்க ஃபோகஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி நான் இப்ப அடுத்து சொல்ல போற நாலு குவாட்ரன்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்ன சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். உங்க ஆடியன்ஸ் யாருங்கிறது தெரியும், அண்ட் உங்களோட ப்ராடக்ட்லயுமே எந்த ஒரு இனோவேஷனும் இருக்காது, அது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட். உங்க ஆடியன்ஸ் யாருங்கிறது தெரியும், அண்ட் உங்களோட ப்ராடக்ட்ல ஒரு சின்ன இனோவேஷன் இருக்கும், அது ஒரு புது ப்ராடக்ட். அண்ட் தேர்ட் திங் இஸ் நியூ ஆடியன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். உங்க ஆடியன்ஸை ஷிஃப்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யங்ஸ்டர்ஸ்ல இருந்து மிட் ஏஜ் பீப்புளுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க, பட் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அண்ட் லாஸ்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட் இஸ் நியூ ப்ராடக்ட் அண்ட் நியூ ஆடியன்ஸ். உங்க ஆடியன்ஸே ஷிஃப்ட் பண்ண போறீங்க வேற பீப்புளுக்கு, அண்ட் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸுமே புதுசா இருக்க போகுது. சி, நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாருக்கு ஆஃபர் பண்ண போறீங்க அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணுங்க. அதை பண்ணீங்கனாலே அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.